தொழில் நிறுவனங்களை ஈர்க்கும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற தென்னிந்திய வேலையளிப்போர் கூட்டமைப்பின் நூற்றாண்டு நிறைவு விழாவில் பங்கேற்று உரையாற்றிய முதலமைச்சர் இந்தியாவில் தலைசிறந்த இடத்தை தமிழக தொழில்துறை நிச்சயம் பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமிழக தொழில்துறையின் பல்வேறு வளர்ச்சிகளையும் அவர் பட்டியலிட்டார். இந்த 15 மாத காலத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழக எல்லையை தாண்டி பல்வேறு மாநிலத்திலிருந்தும் வந்து நிறுவனங்களை தொடங்குகிறார்கள். பல்வேறு நாடுகளிலிருந்தும் தொழில் தொடங்க வருகிறார்கள். அந்த வகையில்தான் தொழிலதிபர்களை தொழில் நிறுவனங்களை ஈர்க்கும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இந்தியாவுக்கு பல்வேறு வகைகளில் தமிழ்நாடுதான் முன்மாதிரி மாநிலமாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறையின் குறிக்கோள்களுக்கு வேலையளிப்போர் கூட்டமைப்பு இணைந்து பணியாற்றுவது இன்றியமையாதது என்று அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் தலைசிறந்த இடத்தை தமிழக தொழில்துறை பெற வேண்டும் என்று வலியுறுத்திய முதலமைச்சர் இதற்கான ஒத்துழைப்பை அரசு வழங்கும் என்று உறுதியளித்தார். தொழிலதிபர்கள் தொழிலாளர்கள் ஆகியோருடன் தமிழக அரசு இணைந்து பணியாற்றினால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பது எப்போதும் இல்லாத அளவுக்கு உயரும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார். அரசு தொழிலதிபர்கள் தொழிலாளர் ஆகிய முத்தரப்பும் கைகோர்த்தால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பது எப்போதும் இல்லாத அளவுக்கு உயரும். இதுவே இந்த அரசினுடைய குறிக்கோள். இவற்றை நோக்கியே நாம் பயணிக்கிறோம். இந்த விழாவில் மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன், தொழிலாளர் துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் நசீமுதீன் மற்றும் தொழிலதிபர்கள் கலந்து கொண்டனா்.